இன்றைய இறை வாக்கு புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை வார்த்தைகள், 39 45 முடியே. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்காரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார், உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேறு வகையால் துளிற்று, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இன்று நமக்கு வழங்கும் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போது எலிசபெத் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் என்றார். பெண் அடிமைத்தனம் என்பது நமது சமூகத்தில் பரவலாக காணப்படும் ஒரு பெரும் தீமை. ஆண் ஆதிக்கத்தின் மறுபக்கமே அது. அதாவது ஆண்களை விட பெண்கள் அறிவிலும் திறமைகளிலும் தாழ்ந்தவர்கள். அதனால் அவர்கள் மாண்பிலும் சமூக நிலையிலும் இரண்டாம் தரத்தினர், ஆண்களுக்கு அடங்கி வாழ வேண்டியவர்கள் எனும் சிந்தனையும் செயல்பாடுமே பெண் அடிமைத்தனம். காலம் காலமாக சமூகத்திலும் திரு அவையிலும் நடைமுறையில் இருக்கும் இத்தகைய பாகுபாடுகள் ஆண்களிடம் ஆதிக்க போக்கையும் பெண்களிடம் தாழ்வு மனநிலையையும் உருவாக்கியுள்ளன. அதனால் அவர்களும் சமூகமும் முழு வளர்ச்சி அடையாது முடமாகியே நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பின்னணியில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் என இறைவனால் அனுப்ப பெற்ற வான தூதரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத்தும் மரியாவை வாழ்த்துவது மிகவும் அர்த்தமுள்ளது ஆகிறது. ஏனெனில் இறைமகன் இயேசுவின் தாய் ஆகும் பேரு மரியாவுக்கே உரியது. எனினும் அவரும் பெண் என்பதால் அவர் பெற்ற பெருமையிலும் சிறப்பிலும் ஒரு வகையில் எல்லா பெண்களுமே பங்கு பெறுகின்றனர். எவ்வாறு எனில், மரியா இயேசுவை வளர்த்து உலகிற்கு அளித்தது போல் தங்கள் தாய்மையாலும் தனி பண்புகளாலும் தங்கள் பிள்ளைகளை ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வளர செய்து உலகம் உயர்ந்திட ஓப்புடன் அளிக்க பெண்கள் அனைவருமே அழைக்கப்பட்டுள்ளனர். ஆம், பெண்மை பெருமைக்கு உரியது, ஆசி பெற்றது. ஏனெனில் மனித இனத்தின் தொடர்ச்சிக்கு இன்றியமையாத தாய்மை பெண்களுக்கே உரியது. பிள்ளை வளர்ப்பிலும் மிக பெரும் பங்கு வகிப்பவர்கள் பெண்களே. குடும்ப பொறுப்பும் குடும்ப உறவுகளை காத்து வளர்ப்பதும் பெரிதும் பெண்களுக்கே உரிய கடமைகளாகவே உள்ளன. பெரும்பாலும் ஆண்களின் சக்தியாக இருப்பவர்களும் பெண்களே. ஒரு சமூகத்தின் பண்பாட்டை காத்து அடுத்த தலைமுறையினருக்கு அதை தரும் பணியும் பெரிதும் பெண்களையே சார்ந்திருக்கிறது. இத்தகைய அரும் பெரும் பணிகளை செய்யும் அனைத்து பெண்களும் ஆசி பெற்றவர்களே. இதனால்தான் இயேசுவும் தம் தாய் மரியாவை மட்டுமல்ல, பெண்கள் அனைவரையுமே ஆசி பெற்றவர்களாகவே கருதவும் நடத்தவும் செய்தார். எனினும் வேறுபாடு என்பது ஒன்று, ஏற்றத்தாழ்வு என்பது இன்னொன்று. ஆண் பெண் வேறுபாடு ஒருவரை ஒருவர் நிறைவாக்க உதவ வேண்டுமே அன்றி அவர்களுக்கு இடையே உயர்வு தாழ்வுக்கு காரணம் ஆகிவிடக்கூடாது. ஆணிடமிருந்து பெண் வேறுபட்டவர் என்பதால் ஆணுக்கு அவர் தாழ்ந்தவர் அல்ல. ஏனெனில் இறைவனின் படைப்பிலும் இயேசுவின் சீடத்துவத்திலும் ஆணும் பெண்ணும் சமமானவர்களே. எனவே மரியாவை பேறு பெற்றவர், ஆசி பெற்றவர் என போற்றி பெருமைப்படுத்தும் நாம்
எல்லா பெண்களையும் உயர்வாகவும் மதிப்பாகவும் நடத்த கற்றுக்கொள்வோம். ஆமீன்.